கைஸ், நான் நான் உங்கள் சக்தி மித்ரன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிவேக இன்டர்நெட் உள்ள டாப் 5 கண்ட்ரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நெட்ஒர்க் ஸ்பீட் ரொம்ப ஹையாக இருந்த டாப் 5 கண்ட்ரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஜான்வரி 2021லேருந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த 5 கண்ட்ரிஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கான்ல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், 5th பிளேஸில் இருக்க கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க். ஸோ டென்மார்க்கில் ரொம்ப வருஷ காலகட்டத்தாகவே அது அங்கே வாழ்கிற மக்களாக இருக்கட்டும் டூரிஸ்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்மூத்தான இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிட்டத்தட்ட 190 Mbps பர் செகண்ட் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இது ஹை ஆகலாம், லோ ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம், பட் ஆவரேஜ் ஸ்பீடே 190.32 Mbps பர் செகண்ட்னா இது ரொம்ப இன்னும் ஹையாக கிடைச்சா அப்போ இன்டர்நெட் ஸ்பீட் என்னவாக இருக்கும் நீங்களே நினச்சி பார்த்துங்க. நினச்சி பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. பட் என்னோடய இன்டர்நெட் ஸ்பீடு எது அப்படின்றத நான் இந்த வீடியோட எண்டிங்கில் சொன்னேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதேமாதிரி உங்களோட ஆவரேஜான இன்டர்நெட் ஸ்பீடு எது மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வாங்க ஃபோன் பேஸில் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமானியா. இந்த ஒரு கண்ட்ரியோட ஆவரேஜ் இன்டர்நெட் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198.01 Mbps பர் செகண்ட். இது வந்து ஆவரேஜாக இதோட அதிகமாக ஆகலாம் கம்மியாக ஆகலாம். பட் இந்த ஒரு கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ரொம்ப காலகாலமே யூரோப்பியன் காண்டினென்ட்லேருந்து ஒரு ஹை இன்டர்நெட் ஸ்பீடு வச்சுருக்க ஒரு கண்ட்ரினா, ஒன் ஆஃப் தி ஹை இன்டர்நெட் ஸ்பீடு வச்சுருக்க கண்ட்ரினா அது ரொமானியா தான் சொல்லி ஆகணும். அது யூஎஸ் ஈக்குவலாக இந்த ஒரு கண்ட்ரியில் இன்டர்நெட் ஸ்பீடு கிடைக்கிது. அதே மாதிரி இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரீட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க சில பல அமேசிங்கான பிளேசஸ், அது கூட சேர்த்து இந்த ஒரு இன்டர்நெட்டும் கலக்கும் போது வேற லெவல் கண்ட்ரி தான் இந்த ஒரு ரொமானியா. ஸோ உலகத்தோட 3வது கண்ட்ரி, அதாவது 3வது பிக்கஸ்ட் பவர் ஹவுஸாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு தாய்லாந்து தான். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கண்ட்ரி இந்த சதர்ன் ஈஸ்ட் ஏஷியானு நம்ம தாய்லாண்டை சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஆவரேஜ் இன்டர்நெட் ஸ்பீட் ஜான்வரி 2021லேருந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 Mbps பர் செகண்ட். இதோட வேறு லெவல் ஒய்ஃபை கனெக்ஷன் தான் தாய்லாண்டுக்கு இவ்வளோ பெரிய இன்டர்நெட்டை கொடுத்துட்ருக்கு. என்ன தான் இது கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்பவே அஃபெக்ட் ஆன ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் தாய்லாண்ட் வேறு லெவலில் ஜான்வரி 2020லேருந்து அவங்க நெட்ஒர்க் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே லோவாக தான் இருந்துச்சு அவங்க கொரோனா வைரஸ் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகும்போது, அதுக்கு முன்னாடி ஹையாக தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் லோவாகி இப்போ திரும்பி ஜான்வரி 2021லேருந்து அவங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாங்க சொல்லி ஆகணும். ஸோ இது 3rd பிளேஸ். இதுக்கே அப்படின்னா செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு இன்னும் வேறு செகண்ட் ஹாங்காங். ஸோ ஹாங்காங் தான் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. இந்த ஒரு கண்ட்ரியோட ஜான்வரி 2021லேருந்து ஆவரேஜான இன்டர்நெட் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 229.45 Mbps ஆவரேஜாக கிடச்சிட்ருக்கு ஸ்டில் ஜான்வரி 2021. ஸோ ஹாங்காங் இந்த ஒரு கண்ட்ரி வந்து வேறு லெவல் கண்ட்ரி தான். எவ்வளோக்கு எவ்வளோ புது புது இன்வென்ஷன்ஸ், அந்த இன்வென்ஷன் மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு மக்கள் நடமாட்டது, அதாவது வாழ்முறைக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஹாங்காங். ஸோ ஹாங்காங் வேறு லெவல் கண்ட்ரி தான். அதே மாதிரி இன்டர்நெட் ஸ்பீடே நாங்கள் ஒன்றும் சலச்சாங்க இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிளேஸில் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஹாங்காங். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். சிங்கப்பூரில் ஆவரேஜ், ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன கண்ட்ரி இருக்குன்றத 50 Mbps பர் செகண்ட். சிங்கப்பூரில் ஆவரேஜாக கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இந்த 4 கண்ட்ரிஸை விட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இந்த ஒரு 250 Mbps பர் செகண்டை ஆவரேஜாக எல்லா மனுஷங்களுக்கும் கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், சிங்கப்பூர்ல நீங்க கூச்சப்படாம கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஃபை பாஸ்வேர்டு என்ன, பிகாஸ் ஏரியாக்கு ஏரியா அங்க ஒரு பிக்கஸ்ட் டவரா வைஃபை பாஸ்வேர்டு வைஃபை வச்சு வைஃபை ரூட்டர் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் யாருக்கு அந்த பாஸ்வேர்டு தெரியுமோ, நான் மேக்ஸிமம் எல்லாருமே தெரியும், அங்கே போய் நீங்கள் கூச்சப்படாமல் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்டால் தான் உங்கள் ஃபோனுக்கு மொபைல் டேட்டாவே கிடைக்கும். நீங்கள் நான் கேட்க மாட்டேன்ப்பா அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு மொபைல் டேட்டாவே கிடைக்கும், கிடைக்காது. ஸோ லாஸ்ட் என்னோடய இன்டர்நெட் ஸ்பீடு என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னால என்னோட இன்டர்நெட் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஆவரேஜாக ஜஸ்ட் 150 Kbps செகண்ட் தான் எனக்கு கிடைக்கும், இல்லை அது கீழே கிடைக்கும். அதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 Mbps செகண்ட் தாங்க. எங்கள் வீட்டில் டவுன்லோட் ஸ்பீடாக இருந்தாலும் சரி அப்லோட் ஸ்பீடாக இருந்தாலும் சரி இருக்கிறதுலே ஃபஸ்ட்டாக அது எங்கள் வீட்டு மாடிக்கு போய் நின்னா அந்த ஸ்பீடே அது எப்போயாச்சும் தான் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோடய இன்டர்நெட் ஸ்பீட். ஸோ ஓகே கைஸ்,
அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை டாடா பாய் see you.